இருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக இந்த பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். இங்கே கூடி உணர்ச்சிகளால் குமுறி கொந்தளித்து கொண்டிருக்கிற கோவை மாநகரம் பல்வேறு செய்திகளை ஆளுகிற பாசிச ஆட்சியாளர்களின் நெற்றிப்பொட்டில் அறைந்தார் போல சொல்லியிருக்கிறது. முதலிலே இங்கே கூடியிருக்கிற கூட்டம் சொல்லியிருக்கிற செய்தி, மிருக பலத்தோடு நாடாளுமன்றத்திலே வீற்றிருக்கிற பாசிச அரசின் அடக்குமுறைகள், கையில் இருக்கிற அதிகாரங்கள், அவர்கள் ஆட்டுவிக்கிற இராணுவம், கையிலே வைத்திருக்கிற துப்பாக்கி குண்டுகள் அனைத்தும் எங்களின் கால் தூசிக்கு சமம் என்பதை இந்த கூட்டம் சொல்லி இருக்கிறது. ஏனெனில் கடந்த ஒரு வார காலமாக நாடு முழுவதிலும் இந்த சிஏபிக்கும் என்ஆர்சிக்கும் எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டங்களை எங்கெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தால் ஆயுத பலத்தால் நசுக்க முடியுமோ அப்படி நசுக்குகிறது பாஜக அரசு. பல்வேறு இடங்களில் துப்பாக்கி சூடு, தடியடி, கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு, மாணவர்கள் படுகாயம் என்று நாடே அல்லோலகல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜாமியா மில்லியாவிற்குள்ளே அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு இரவில் நடைபெற்ற போராட்டத்திலே துப்பாக்கிச் சூடு நடத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இத்தனை நெருக்கடிக்கும் இடையில் நீங்கள் ஆர்ப்பாட்ட களத்திற்கு வந்தால் உங்களை நசுக்கி விடுவோம், ஒன்றுமில்லாமல் துவம்சம் செய்து விடுவோம், ஓட ஓட விரட்டி அடித்து விடுவோம் என்ற செய்திகளை ஊடகங்களின் வழியாக திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலே எங்கள் மீது கை வைத்து பார் என்று கூறியிருக்கிற இந்த கூட்டம். நான் தமிழக காவல்துறையை சொல்லவில்லை, மத்திய அரசின் ஆட்சியின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிற அதிகார வர்க்கத்தை பார்த்து சொல்லுகிறேன், அவர்கள் ஏவி விடுகிற ராணுவ தளபதிகளை பார்த்து சொல்லுகிறேன். இப்பொழுது நாங்கள் அறிவிக்கிறோம், இன்னொரு சுதந்திர போருக்கான பிரகடனத்தை அறிவிக்கிறோம். தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், நேற்றைக்கு ஜாமியா மில்லியாவில் என்னுடைய சகோதரி ஆயிஷா எப்படி உங்களுக்கு எதிராக விரல் நீட்டி தனது வீரத்தை வெளிப்படுத்தினாலோ, அதுபோல நீங்கள் கொண்டு வருகிற ஆயுதத்திற்கு எதிராக இங்கே அமர்ந்திருக்கிற ஆயிரக்கணக்கான ஆயிஷாக்கள் விரல் நீட்டுவார்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கு 1000 பாதிப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் சகித்துக் கொள்வோம். ஆனால் எங்கள் தேசத்திற்கு ஒரு கேடு என்றால், அரசியல் சாசன சட்டம் காலிலே போட்டு நசுக்கப்படுகிறது என்றால், இந்த தேசம் துண்டாடப்படுகிற ஒரு காரியத்தை செய்யப்படுகிறது என்றால், அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து நாங்கள் அமைதி காக்க மாட்டோம் என்பதை இந்த கூட்டம் சொல்லி இருக்கிறது. 2000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் குஜராத்திலே. இப்படி ஒரு வீரியத்தை எந்த ஆண்டுகளிலும் நாம் கண்டது கிடையாது. 450 ஆண்டு கால பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த இடிக்கப்பட்ட நேரத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு பேரெழுச்சி இந்த சமுதாயம் வெளிப்படுத்தவில்லை. உச்ச நீதிமன்றம் என்ற பெயரால் அமர்ந்து கொண்டு அயோக்கியத்தனத்தின் உச்சத்தை தீர்ப்புகளின் வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுது கூட இப்படிப்பட்ட ஒரு பேரெழுச்சி இந்த சமுதாயத்தில் ஏற்படவில்லை. முத்தலாக்கு தடை சட்டம் என்ற பெயரால் முஸ்லிம் ஆண்களை சிறையில் தள்ளுகிற வன்கொடுமை சட்டத்தை பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்தில் இயற்றியது. அப்பொழுது கூட முஸ்லிம்கள் இப்படி வீறு கொண்டு எழவில்லை. அதெல்லாம் எங்களுக்கான துன்பம், எங்கள் ஆண்களுக்கான துன்பம், முஸ்லிம் மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களுக்கான துன்பம். அதையெல்லாம் ஓரளவிற்கு அமைதியாக கடந்து சென்ற இந்த சமுதாயம் அரசியல் சாசன சட்டத்திற்கு வேட்டு வைக்கிற மதச்சார்பின்மையை குளிதோண்டி புதைத்து இந்த தேசத்தை மதவாதத்தை நோக்கி அழைத்து செல்லுகிற ஒரு மாபாதக செயலை அரசு செய்ய துணிந்தவுடன்
அதற்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பரிப்பு எழுந்திருக்கிறது என்றால் தேச பற்றாளர்கள் யார் என்பதை இந்த கூட்டம் மீண்டும் ஒரு முறை மோடி வகைராக்களின் முகத்திலே அடைந்து சொல்லி இருக்கிறது. அன்பிற்குரிய தோழர்களே, ஆங்கிலேயர்களின் கைகளில் நாடு அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அந்த தருணத்திலே அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை பல்வேறு தரப்பினரும் பல்வேறு வகைகளில் முன்னெடுத்துக் கொண்டிருந்த பொழுது அத்தனை போராட்டங்களையும் வீறு கொண்டு எழச் செய்கிற வகையில் முஸ்லீம்களை ஒவ்வொரு வார ஜும்மாவிலும் தட்டி எழுப்பி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பிரகடனம் யுத்தம் என்பது நாம் செய்ய வேண்டிய ஜிஹாத், இறைவனின் பார்வையிலே புரிகிற போர், இந்த போர்க்களத்தில் உயிர் நீத்துக் கொள்கிறவர் அல்லாவின் பாதையில் உயிருடையவராக ஷஹீதாக சுவர்க்கத்து சுவன சோலைகளிலே சுற்றி திரிவார் என்கிற தகவல்களை எல்லாம் ஜும்மா மேடைகளில் எடுத்து பேசி முஸ்லிம்களுக்கு உணர்ச்சி ஊட்டி ஒட்டுமொத்த தேசத்தையும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திருப்பிவிட்டு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை அடியோடு நசுக்குவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்த ஆலிம்கள், உலமா பெருமக்கள், மார்க்க அறிஞர்கள், பள்ளிவாசலிலே பணியாற்றக்கூடிய இமாம்கள் அன்றைக்கு எப்படி களத்திலே இறங்கினார்களோ அதுபோல இன்றைக்கு ஜமாத்து உலமா என்ற உலமாக்களின் சபை களத்திற்கு வந்திருக்கிறது. அது என்ன செய்தியை சொல்லுகிறது? நாங்கள் அனைவரும் இதற்கு எதிராக திரண்டு விட்டோம், உன ஆயுத பலத்திற்கு எதிராக அதிகார பலத்திற்கு எதிராக ஒன்றுபட்டு விட்டோம், உங்களை சிதைத்து இந்த தேசத்தை காப்பாற்றுகிற வேள்வியில் நாங்கள் போராட துணிந்து விட்டோம் என்கிற செய்தியினை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு இது போன்ற கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட எழுச்சி! இதற்கு என்ன ஏற்பாடு? ஒரு மாநாட்டிற்காக உழைப்பதை போன்று உழைக்கப்பட்டிருக்கிறதா? 6 மாத கால இடைவெளி எடுத்து ஊர் ஊராக தெருத்தெருவாக பிரச்சாரம் செய்து இதனால் ஏற்படுகிற கேடுகளை எடுத்து சொல்லி அனைவரும் வாருங்கள் என்று வாகன ஏற்பாடு செய்து கொடுத்து அனைவருக்கும் உணவு கொடுத்து அனைவருக்கும் கையிலே காசு கொடுத்து கூட்டினால் கூட திரளாத ஒரு கூட்டத்தை எல்லாம் உள்ள இறைவன் ஒரு தன்னெழுச்சியோடு இன்றைக்கு கோவையில் எந்த அளவிற்கு முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாத நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இன்றைக்கு பகல் பொழுதிலே கடை வீதிகளில் சென்றவர்களுக்கு தெரிந்திருக்கும், அனைத்து கடைகளும் மூடப்பட்டு முஸ்லிம்களுடைய கடை, கிறிஸ்தவர்களின் கடை, இந்துக்களின் கடை என்ற அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றுபட்டு தன்னெழுச்சியாக இங்கே திரண்டு நிற்கிறார்கள். பொள்ளாச்சி சாலை நிறைந்து விட்டது, பாலக்கோடு கேரளா செல்லுகிற சாலை முழுவடைந்து விட்டது, இங்கே இரு கண்ணுக்கு எதிரே தெரிகிற திடல் எல்லாம் நிறைந்து விட்டது என்கிற அளவிற்கு ஒட்டுமொத்த கோவையும் களத்திலே வந்து இறங்கி இருக்கிறது. பாஜகவிற்கான பாசிசத்திற்கான இறுதி அத்தியாயம் இதோ இந்த கோவையிலே எழுத துவங்கப்பட்டு விட்டது. அன்பிற்குரியவர்களே, இந்த சட்டத்தை நிறைவேற்றியவர்கள் கடுகளவிற்கேனும் அவர்களுக்கு நியாயம், தர்மம், சட்டத்தை மதிக்கிற உணர்வு இருக்கிறதா? சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஏன் அங்கே கேள்விக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது? எதற்காக தீர்மானத்தின் மீதான விவாதம் அரங்கேற்றப்படுகிறது? அதில் எழுகிற பிரச்சனைகளை விவாதித்து அதில் இருக்கிற தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே எதிர்கட்சிகளும் வேறு பல கட்சியினரும் சுயேச்சைகளும் எழுப்பிய கேள்விகளுக்கு, இந்த சட்ட வடிவத்தின் மீது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பாஜக அரசு பதிலளித்ததா? வெளியூர்களில் இருந்து குடியேறுகிறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிற பொழுது ஏன் முஸ்லீம்களை மட்டும் தவிர்த்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் உண்டா? இது மனிதாபிமானமா? இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை தன்னுடைய அரசியல் சாசன சட்டத்தின் முகப்பு பக்கத்தில் எழுதி வைத்துக் கொண்ட ஒரு தேசம், மதச்சார்பற்ற ஜனநாயக சமதர்ம குடியரசு என்பது இந்தியாவின் முகப்பு பக்கம் சொல்லுகிற செய்தி. மதத்தின் அடிப்படையில் இங்கே யாருக்கும் எந்த உரிமையும் வழங்கப்படாது, எந்த உரிமையும் மறுக்கப்படாது, அதுதானே இந்திய அரசியல் சட்டம் சொல்கிறது.
ஆனால் அயல்நாடுகளில் இருந்து அண்டை நாடுகளில் இருந்து உள்ளே நுழைகிறவர்களுக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தால் அங்கீகாரம், இந்துக்களுக்கு அங்கீகாரம், பௌத்தர்களுக்கு அங்கீகாரம், ஜெயினர்களுக்கு அங்கீகாரம், சீக்கியர்களுக்கு அங்கீகாரம், முஸ்லிம்களை தவிர என்று மதத்தின் அடிப்படையில் பிரிவினை காட்டுகிறீர்களே ஏன் என்ற கேள்விக்கு அரசிடத்திலே பதில் உண்டா? கேட்டா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாமே முஸ்லிம் நாடு, அதனால ஏன் முஸ்லிமை சேர்க்கணும்னு விட்டுட்டோம். முஸ்லிம் நாட்டில இருந்து பாதிக்கப்பட்டு ஒருவன் வரமாட்டானா? இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழுகிற, பெரும்பான்மையாக வாழுகிற ஒரு தேசத்தில் முஸ்லிம்களுக்கு எந்த கேடும் ஏற்படாதா? அப்படியானால் பங்களாதேஷ் போராட்டத்தை முன்னின் நடத்தி பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேசத்திற்கு விடுதலை பெற்று தந்தீர்களே ஏன்? இந்தியா தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி விடுதலை வாங்கி தந்தது ஏன்? பாகிஸ்தான் முஸ்லிம்கள், பங்களாதேஷில் இருந்தவர்கள் முஸ்லிம்கள், ரெண்டு பேரும் ஒரே தேசத்தை சார்ந்தவர்கள், பெரும்பான்மையாக வாழ்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இடையிலே பாரபட்சம் காட்டப்பட்டு உரிமை மறுக்கப்பட்டு சலுகைகள் பறிக்கப்பட்டது என்றவர்கள் தொல்லைப்படுத்தப்பட்ட காரணத்தினாலே தானே பங்களாதேஷ் என்கிற ஒரு தேசம் இந்தியாவால் உருவாக்கி கொடுக்கப்பட்டது. இப்படி எத்தனை நாடுகள், ஒன்றா இரண்டா? இங்கிலாந்திலிருந்து அமெரிக்கா பிரிந்ததே ஏன்? பிரிட்டன், இங்கிலாந்திலே வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், அமெரிக்காவிலே வாழ்ந்தவர்களும் கிறிஸ்தவர்கள். அமெரிக்கா சுதந்திர போராட்டத்தை முன்னின்று அறிவித்து நடத்தியது, பிரிட்டனுக்கு எதிராக போராட்டங்களை கடுமையாக கொண்டு சென்றது, கடைசியில் அமெரிக்கா சுதந்திர தேசமாக தன்னை அறிவித்தது. கிறிஸ்தவ நாட்டிலே கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படவில்லையா? ஏன் இந்துக்கள் மெஜாரிட்டியாக வாழ்கிற இந்தியாவிலே இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? மும்பையிலே பால் தாக்கரே இரவோடு இரவாக வாகனங்களை கொண்டு ஏற்றி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து மும்பையை விட்டு காலி செய்து ஓடுங்கள் என்று விரட்டி அடித்தானே மும்பையின் ரவுடி. யார் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள்? பீகாரிலே இருந்து வந்த இந்துக்கள், யூபியிலே இருந்து வந்த இந்துக்கள், எம்பியிலே இருந்து வந்த இந்துக்கள், தமிழகத்திலே இருந்து சென்ற இந்துக்கள், இந்துக்கள் நிறைந்து வாழ்கிற தேசம் இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் நிறைந்து வாழ்கிற தேசத்தில் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்கிற தேசத்திலே முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரமான ஆராய்ச்சி கேள்வியா, முஸ்லிம் கூட்டத்தில் முஸ்லிம் எப்படி பாதிக்கப்படுவான்? இன்றைக்கு திருச்சியிலே நடைபெற்ற போராட்டத்தில் பாஜக போராட்டம் சவால் விடுகிறார். என்ன சவால் தெரியுமா? அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வர இருக்கிறது, போராடுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், சிஏபிக்கும் என்ஆர்சிக்கும் எதிராக போராடுகிறீர்களே, அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடர்களே நாங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற போகிறோம், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறித்துக்கொள், அப்படி ஒரு சட்டம் வருவதற்கு முஸ்லிம்களை பழிவாங்கி சிறுபான்மை மக்களை அடக்கி ஒடுக்கி அவர்களின் உரிமைகளை எல்லாம் பறித்து இது போன்ற கொடுமை சட்டங்களின் வழியாக இந்தியாவை ஆள நினைத்தால் உங்கள் கரத்திலே ஒரு இந்தியா இருக்கும், நியாயவான்களின் கரத்திலே இன்னொரு இந்தியா மலரும். இது பிரிவினைவாதம் அல்ல. பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் என்ற அறிவி முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்துக்களிலே ஆயிரக்கணக்கான தேசங்கள் இந்து மக்களால் உருவாக்கப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிவில் இருக்குது. பழங்குடியின மக்களுக்கு தனியான சிவில் சட்டம் இருக்கிறது, சிவில் பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, திருமணத்திலே, விவாகரத்திலே, சொத்துக்களிலே. தெலுங்குகளுக்கு தனியாக இருக்கிறது, கோவாவில் வாழ்கிறவர்களுக்கு தனிச்சட்டம் இருக்கிறது. இந்தியா முழுக்க வாழுகிற இந்துக்கள் இரண்டாம் திருமணத்தை அபிஷியலா செய்ய முடியாது சட்டம் இருக்கு. ஆனா கோவாவிலே வாழுகிற இந்துக்களுக்கு இரண்டாம் திருமணம் சட்ட ரீதியாக அனுமதி இருக்குது. யாருக்கு எதிராக? இஸ்லாத்தை அழிப்பதற்காகத்தான் திட்டமிடுகிறீர்கள். இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்கிறோம் என்று கொண்டு வருகிறாய். இஸ்லாத்தின் வளர்ச்சியை இந்த ஆயுதங்களால், இந்த சட்டங்களால், இந்த கொடுமைகளால்
தடுப்பதற்கு. இது மட்டுமல்ல, இதை விட இன்னும் 1000 மடங்கு பலத்தை நீ பெருக்கிக் கொண்டு வந்தாலும் இறைவனின் இறுதி வார்த்தைகள் சொல்கிற செய்தியை குறிப்பிடுகிறேன். அல்லாஹ்வின் ஜோதியை தமது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். இந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன் ஜோதியை பூரணப்படுத்தியே தீர்வான், பூரணமாகும். நீ நினைக்கிறாய் இஸ்லாம் இல்லாமல் போகும், முஸ்லிம்கள் அழிந்து போவார்கள் என்று. இல்லை இல்லை, நீங்கள் அடக்க அடக்க, அடிக்க அடிக்க, ஒடுக்க ஒடுக்க, சிறைகளில் தள்ள தள்ள, 1000 இஸ்லாமியில் 5000ஆக, 5 லட்சமாக, 5 கோடியாக என் ஒட்டுமொத்த தேசமே இஸ்லாமிய தேசமாக மாறும் இன்ஷா அல்லாஹ். நாங்க மாத்த தேவையில்லை. கர்வா பசி கர்வா பசின்னு ஊர் ஊரா போய் ஏமாத்து பண்ணிக்கிட்டு இருந்திய, நாங்க ஏமாத்த தேவையில்லை. நீ அடிக்கிற அடி போதும், நீ பறிக்கிற உரிமைகள் போதும், நீ கொண்டு வருகிற சட்டங்கள் போதும். இன்ஷா அல்லாஹ் உங்களின் அடக்குமுறைகளால் இந்த இஸ்லாம் 100% வளர்ச்சியை இந்த தேசத்திலே காணத்தான் போகிறது. அச்சப்பட தேவையில்லை என்கிறார். நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துகிற அமித் ஷா கர்வத்தோடு பெருமையோடு இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததுனால முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால இந்திய முஸ்லிம்கள் இங்கு வாழ்கிறவர்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. சில பேர் இன்றைக்கு முஸ்லிம்கள் சில பேர் இப்படி நினைக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் வாழுகிற அத்தனை பேருக்கும் இதிலே கேடு. இது அகதிகள் பிரச்சனை சம்பந்தப்பட்டதில்லை. சிஏபி அகதிகள் பிரச்சனையாக இருக்கலாம், வெளிநாட்டிலிருந்து குடியேறுகள் சம்பந்தமாக இருக்கலாம், ஆனால் சிஏபி மட்டும் வரவில்லை, அதோடு சேர்த்து என்ஆர்சி வரை இருக்கிறது. தேசிய குடியுரிமை பதிவேடு ஒன்றை பராமரிக்க போகிறது, நாடு முழுவதும் கொண்டு வர போகிறோம். அஸ்ஸாம்ல இருக்கிற மாதிரி அது என்ன, அந்த சட்டம் சொல்லுகிறது 1971 முன்னாடி உங்க அத்தா உங்க அப்பா உங்க தாத்தா உன் பாட்ட இந்த நாட்டில் தான் இருந்தா என்பதற்கான ஒரு டாக்குமெண்டை ஒரு ஆவணத்தை காண்பித்தால் நீ இந்த நாட்டின் குடியுரிமையை பெற்றவன். இல்லை என்றால் உங்கையில ரேஷன் கார்டு இருந்தாலும் சரி, உங்கையில ஆதார் கார்டு இருந்தாலும் சரி, உங்கையில பேங்க் பாஸ் புக் இருந்தாலும் சரி, உங்கையில நில பட்டாக்கள் இருந்தாலும் சரி, 1971 முன்னாடி உன் பரம்பரை உன் அப்பம் பாட்டேன் உள்ளவன்தான் என்பதை சொல்றதுக்கு உண்ட ஆதாரம் இல்லாட்டி நீ இந்த நாட்டை சார்ந்தவன் இல்லை என்கிறது என்ஆர்சி. எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது, எத்தனை முஸ்லீம்களிடத்தில் இருக்கிறது, எத்தனை இந்துக்களிடத்தில் இருக்கிறது, எத்தனை பழங்குடியிடத்தில் இருக்கிறது. டாக்குமெண்டே இப்பதான் 20 வருஷமா ஆரம்பிச்சிருக்கான், 30 வருஷமா. 1971 முன்னாடி உங்க அப்பம் பாட்டனுக்கு பூர்வீகம் சொல்லுனா எதை காட்டுவான், பர்த் சர்டிபிகேட் உண்டாப்போம், ஸ்கூல் சர்டிபிகேட் உண்டாப்போம், அப்ப ரேஷன் கார்டு உண்டாப்போம், என்ன இருந்துச்சு, எதுவுமே தெளிவாக பராமரிக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் அப்படி ஒரு சட்டம் வந்தால் முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பாதிப்பு அதிகம். ஏன் தெரியுமா, முஸ்லீம்களிடத்திலாவது ஒரு பதிவேடு இருந்தது, திருமண பதிவேடு. 200 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிவாசலில் முஹல்லாக்களில் இன்னாருக்கு இன்னாருக்கு கல்யாணம், இன்னார் இன்னாருடைய தகப்பனாரு என்று எழுதப்பட்ட சான்றிதழ்கள் பள்ளிவாசல் முஹல்லாக்களில் தஃப்தர் தஃப்தராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை வைத்து முஸ்லீம்கள் கூட தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. முஸ்லீம் அல்லாத இந்த தேசத்தின் கோடானு கோடி இந்திய குடிமக்கள் நாடற்றவர்களாக உரிமையற்றவர்களாக நாடு கடத்தப்படுகிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். ஆகையினால் இப்படிப்பட்ட வன்கொடுமை இந்த சட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்தியாவை பல்வேறு இந்தியாக்களாக பார்ப்பதற்கு பாரதிய ஜனதா தயாராகி கொள்ளட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாக்குறுதி அவ்வாணில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.